நன்றி சார். இப்பொழுது நமது காவல் ஆணையாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தாம்பரம் மாநகரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 13 போலீஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் அவர்களுக்கிடையிலான இந்த போட்டியை, விளையாட்டு போட்டியை கண்ணகி நகரில் இருக்கின்ற இந்த அழகான மைதானத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு டாக்டர் மூர்த்தி ஜாயிண்ட் கமிஷனர் அவர்களுக்கும், வந்திருக்கின்ற டெபுட்டி கமிஷனர்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ், ஏடிசி மற்றும் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், பல்வேறு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப்பிலிருந்து வந்திருக்கின்ற கோஆர்டினேட்டர்ஸ், சிறப்பாக இந்த போட்டியில் பங்கேற்ற சிறுவர்கள் சிறுமியர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல இடங்களிலிருந்து ஒன்று சேர்ந்து உங்களுடைய திறமையை இன்று காட்டியிருக்கிறீர்கள். இது ஒரு குறுகிய காலம், ஒரே நாளில் வந்து நீங்கள் செல்கிறீர்கள். காவல்துறை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உங்களுடைய மற்ற பரீட்சை வரக்கூடிய நாட்கள் கூட இங்கே வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஏராளமானவர்கள் பரிசு பெற்றிருக்கிறார்கள். நிறைய பரிசுகள் உங்களுக்கு தரப்பட வைக்கப்பட்டுள்ளது. பரிசு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசு பெறுவதை விட போட்டியில் கலந்து கொள்வது மிக முக்கியம். காரணம், போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய நிலை என்ன இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், எது எதில் முன்னேற்றம் உங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் போட்டியை மட்டுமே தெரியப்படுத்தும். அது விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, போட்டியில் கலந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். நிலை என்ன என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய முன்னேற்றத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும். நாம் எங்கிருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் அடுத்த நிலைக்கு முன்னேறுவது முடியாமல் போய்விடுகிறது. அந்த வகையில் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எல்லா விதமான போட்டிகளிலும் ஈடுபாட்டுடன் கலந்து கொள்ள வேண்டும். போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற முழு மனதுடன் நீங்கள் ஈடுபட வேண்டும். வெற்றி பெறுகிறதோ பெறவில்லையோ என்பது முக்கியமல்ல, எந்த அளவிற்கு ஈடுபாட்டுடன் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் இங்கே வந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே வெற்றி பெற்றவர்களாகவே நான் கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உங்களுடைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப், ஒவ்வொரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப்பிலும் விளையாட்டு முன்னேற்றத்தில், விளையாட்டு துறையில் நீங்கள் முன்னேறுவதற்கு நிறைய அரசாங்கம் நிறைய உதவி செய்து வருகிறது. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு இன்று தரப்படும். நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு நேரங்களில் விளையாட்டில் அதிக அக்கறை கொண்டு செலவிட வேண்டும். விளையாடு என்பது கிரவுண்டில் எவ்வளோ நேரம் செலவிடுகிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை நீண்டதாக இருக்கும் என்று கூறுவார்கள். த மோர் யூ ஸ்பெண்ட் டைம் இன் த கிரவுண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஷேப்பிங் யுவர் பர்சனாலிட்டி. உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமை வளர்ச்சிக்கு, உங்களுடைய சுய முன்னேற்றம் எல்லாத்திலும் நீங்கள் விளையாட்டு மைதானத்தில் செலவிடக்கூடிய நேரம் மிக முக்கியமாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் சிறுமியும் சிறுவர் அனைவரும் நீங்கள் விளையாட்டில் ஈடுபாடு காட்டியிருப்பது உண்மை மகிழ்ச்சியான விஷயம். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். இங்கே வந்திருக்கின்ற கோச்சஸ், ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்திய ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ், கைட், இங்கே வந்திருக்கின்ற ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், மற்ற ஆசிரியர்கள், பல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப்பிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோஆர்டினேட்டர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து இதை போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தி உங்கள் அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்கு